புரட்டாசி மாத மூன்றாவது சனிக்கிழமையை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், தற்போது பக்தர்கள் கூட்டம் அதிகமாக உள்ள சூழலில் கூட்டத்தை கட்டுக்குள் வைப்பதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன? அங்குள்ள நிலவரம். சிவரஞ்சனி, பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுவதும் வைணவ திருத்தலங்களில் முதன்மையாக கருதப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் புரட்டாசி மாத மூன்றாவது சனிக்கிழமையொட்டி இன்று அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். பக்தர்களின் வசதிக்காக ஆங்காங்கே குடிநீர் வசதி உள்ளிட்ட வசதிகளை கோயில் நிர்வாகம் செய்துள்ளது. குறிப்பாக நீண்ட வரிசையில் நிற்கின்ற பக்தர்கள் வசதிக்காக ஆங்காங்கே இருக்கையிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்க நேராமல் அவர்கள் தனியாக செல்வதற்கு ஒரு தனி வரிசையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஸ்ரீரங்கம் ஆய்வாளர் அரங்கநாதன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதே போல ஸ்ரீரங்கம் மட்டுமல்லாது ஸ்ரீரங்கத்தின் அருகில் உள்ள திருவானைக்காவல் சிங்கப்பெருமாள் கோயில், குணசீலம் வெங்கட பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில், ஒரையூர் கமலவல்லி நாச்சியார் கோயில், முசிறி தலமலை கோயில், துறையூர் பெருமாள் கோயில் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. விஜயகோபால்.